பிறை விஷயம் இஜ்திஹாதுக்கு உட்பட்ட விடயமாக இருந்தாலும் சமூகத்தை பெருமளவு பாதிக்கக்கூடிய மற்றும் பிளவுபடுத்தக்கூடியதாக உள்ளது. இந்நிலையில் சலஃப் மன்ஹஜை பின்பற்றும் சகோதரர்களுக்கு மத்தியில் உள்ளது இந்த நிலை மிக வேதனைக்குரியது. இதற்கு என்ன தீர்வு? பிறை விஷயத்தை பொறுத்தவரையில் பிறை கருத்து வேறுபாட்டுக்குரிய இஜ்திஹாதுக்குரிய ஒரு தலைப்பு என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த பிறையில் மன்ஹஜு சலஃப் என்னவென்று கேட்டால் கருத்து வேறுபாடு படுவது. சலஃபுகள் இதிலே கருத்து வேறுபாடு பட்டிருக்கிறார்கள். இந்த கருத்து வேறுபாடு கருத்து ரீதியாக மட்டுமே இருக்கும். இதுதான் மன்ஹஜு சலஃப். கருத்து ரீதியாக மட்டுமே இந்த கருத்து வேறுபாட்டை அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆனால் பின்பற்றுகிற விஷயத்தில் ஆட்சியாளர்களுக்கு அவர்கள் கட்டுப்பட்டார்கள். குறையுடைய விஷயத்தில் பின்பற்றுகிற விஷயத்தில் ஆட்சியாளர்களுக்கு அவர்கள் கட்டுப்பட்டார்கள். அந்த அடிப்படையில் இப்போ ஒரு சாரார் லோக்கல் என்றும் இன்னும் ஒரு சாரார் இன்டர்நேஷனல் என்றும் அல்லது வேறு கருத்துக்களை முன்வைக்கிற போது அந்த கருத்துக்கள் முன்வைப்பது என்பது தாராளமாக மார்க்கம் அனுமதித்த செலவுகள் செய்த ஒரு செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பின்பற்றுகிற போது நாம் ஆட்சியாளருக்கு கட்டுப்படுகிற வேண்டும். அதே போல ஆட்சியாளர் இல்லாத முஸ்லிம் ஆட்சியாளர் இல்லாத நாடுகளில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள். அந்த ஆட்சியாளர்களால் முஸ்லீம்களுக்கு என்ற ஒரு அத்தாரிட்டி ஒரு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்ட பவர் கொடுக்கப்பட்ட ஒருவரோ அல்லது ஒரு குழுவோ இருந்தால் அந்த ஒருவருக்கு அல்லது அந்த குழுவுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். இதிலே தவறுகள் வரும்போது அதற்குரிய முழு பொறுப்பையும் ஆட்சியாளர்களும் அந்த பொறுப்பில் உள்ளவர்களும் அல்லாஹ்விடத்தில் ஏற்பார்கள். நாம் குற்றவாளிகள் இல்லை. இதை நம்முடைய கொள்கை சகோதரர்கள் புரிந்து இதற்கு கட்டுப்பட முயற்சிக்க வேண்டும். இப்போ உண்மையை நான் பார்க்கிறது என்னென்று கேட்டால் இதில் மன்ஹஜ் பிரச்சனையோ அல்லது அகீதா பிரச்சனையோ அல்லது இல்மியத்தான் ஒரு பிரச்சனையோ இல்லை. இது அச்சிட்யூட் சார்ந்த ஒரு பிரச்சனையாகும் என்றால் ஆரம்பத்தில் எடுத்தவர்கள் கொஞ்சம் இதை ஒரு ஒரு தீவிரமான ஒரு விஷயமாக தூக்கிவிட்டார்கள். இப்போது அவர்கள் அதை விட்டு கொள்ள முடியாத ஒரு சங்கடமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு ஒரு சிலருடைய பிடிவாதத்தினால் இந்த குழப்பம் ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் நாம் சொல்லுகிற விஷயத்தில் நாம் தெளிவாகவும் அல்லாஹ்வுக்கு பயந்த நிலையிலும் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இதிலே உண்மையிலேயே ஆட்சியாளர்களுடைய அந்த இதுக்கு கட்டுப்படுவது. இப்போ ஹஜ்ஜிக்கு போனால் கட்டுப்படுறோம். ஹஜ்ஜில் வந்து பின்பற்றப்படக்கூடிய பிறை என்பது அன்புள்ள சகோதர சகோதரர்களே லோக்கல் பிற தான், இன்டர்நேஷனல் பிற கிடையாது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. சவுதியில் ஹஜ்ஜில் பின்பற்றப்படக்கூடிய பிறை ஹஜ்ஜி அரஃபா தான் ஹஜ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல் ஹஜ்ஜு அரஃபா. ஹஜ்ஜை அங்கங்கே தீர்மானிக்கிறார்கள் என்றால் அரஃபாவை எப்படி தீர்மானிக்கிறார்கள் என்றால் சவுதியில் காணப்பட்ட பிறையை வைத்து. சில நேரங்களில் சவுதியிலேயே பிறை தொடர்பாக சர்ச்சைகளும் வந்திருக்கின்றன. பிறை தெரிய முடியாத சந்தர்ப்பத்தில் பிறை பார்க்கப்பட்டது என்கிற பெரிய ஒரு சர்ச்சையை அங்குள்ள மிகப்பெரிய விஞ்ஞானிகளும் உலமாக்களும் கிளப்பி சில பிரச்சனைகள் வந்திருக்கின்றன. ஆனால் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? அந்த வருஷம் ஹஜ்ஜி போனவங்களோட ஹஜ் சேருமா சேராதாண்டா? சேரும். என்னதால் அங்குள்ள ஆட்சியாளர்கள் எடுத்த அந்த முடிவுக்கு ஏற்ப நாம் அரபாவை தீர்மானிக்கிறோம். இது ஒரு ஒரு தெளிவான ஃபேக்ட் ஆகும். எனவே நம்ம அந்த பிடிவாதம் இல்லாம சும்மா நம்மட என்னது அட்டிடியூட்டை கொண்டு போய் அங்க வச்சு ஈகோவை வைத்து நம்ம முடிவெடுக்காமல் இதிலே சரியான முடிவுக்கு வருவதற்கு நாம் முயற்சிய வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு தௌஃபிக் செய்வானாக.